நாய்களை போலவே உருவோம் வலிமையான தாடைகள் தந்திரத்தாலேயே பல நேரங்களில் பல விஷயங்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு உயிரினம் சிங்கத்துக்கும் சிறுத்தைக்குமே சவாலாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் நம்ம கழுதை புலிகள் தான் நம்ம வாழ்கிற அந்த உலகத்தில் ஸ்பாட்டட் ஹைனா பிரௌன் ஹைனா ஸ்ட்ரைப்டு ஹைனான்ட்டு பல கழுதை புலி இனங்கள் இருக்குது இது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான வாழ்க்கை பண்பு பத்தி தான் இன்றைக்கியான காணொலியில் பார்க்க போகிறோம் வணக்கம் இது காட்டின் கதை யூடியூப் சேனல் கழுதை புலிகள் கூட்டமாக வாழக்கூடிய ஒரு உயிரினம் இந்த கழுதை புலிகளுடைய கூட்டத்துல அறுபதுல இருந்து எண்பது நபர்கள் வரைக்கும் கூட இருப்பாங்க இந்த மொத்த கூட்டமுமே உணவு தேட்ட நேரங்கள்லையும் அதோடைய குட்டியை பாதுகாக்கக்கூடிய நேரங்கள்லையும் ரொம்பவே மூர்க்கமா நடந்துக்கும் இந்த மொத்த கழுதை புலிகள் கூட்டமும் உணவு கிடைக்கிறதையும் நீர்நிலையும் அடிப்படையாக கொண்டுதான் நகரும் சிறுத்தை புலிகளால வேட்டையாடப்பட்ட ஒரு மான் இந்த கழுதை புலிகளோட கண்ணில் படும்போது கழுதை புலிகளால அந்த மானை எளிமையாவ அபகரிச்சுக்க முடியும் சிறுத்தைகளால அதை மீட்கவே முடியாது இதே நிலைமை தான் சிங்கங்களுக்கும் என்னதான் கழுதை புலிகள் வெளியே பார்க்கறதுக்கு வலிமையா இருக்க மாதிரி இருந்தாலும் அதோடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க தான் நிறைஞ்சிருக்கும் அறுபது கழுதை புலிகளுக்கும் அதிகமா இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறது பெண் கழுதை புலிகள் தான் இந்த பெண் கழுதை புலிகள் தான் மொத்த கூட்டத்தையுமே வழி நடத்தி செல்லும் உருவத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆண் கழுதை புலிகளுக்கும் பெண் கழுதை புலிகளுக்கும் எந்த ஒரு பெரிய வித்தியாசமுமே இருக்காது ஆனா பெண் கழுதை புலிகளுக்கு ஆணினுடைய போலியான இனப்பெருக்கு உறுப்பு ஒன்று இருக்கும் கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்களுடைய வேலையுமே தலைவிடக்கூடிய காட்டலையை நிறைவேற்றுறது மட்டும்தான் அதை தாண்டி அதிகமா எந்த ஒரு வேலையுமே இருக்காது பெண் கழுதி புலிகள் பொதுவா நாலு குட்டி வரைக்கும் போடும் குட்டி பிறக்கும் போதே தாயோ குட்டியோ மரணம் அடைகிறதுக்கு பதினஞ்சு சதவீதம் வாய்ப்பு இருக்கு பிறந்ததுல இருந்தே கழுதி புலியோட குட்டிகளுக்கு போராட்டம் ஆரம்பிச்சிடும் ஒரு தாயால ஒரு நேரத்துல ரெண்டு குட்டிகளுக்கு மட்டும்தான் பால் கொடுக்க முடியும் மற்ற குட்டிகளோட சண்டை போட்டு முன்னால வரக்கூடிய அந்த ரெண்டு குட்டிகள் மட்டும்தான் நல்லபடியா பிள்ளைக்கும் இந்த போராட்டத்துல அதிகமா ஆண் குட்டிகள் மரணத்தை தழுவும் இந்த போராட்டத்துல ஆண் குட்டிகள் பிழைச்சி வர்றது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படியே பிழைச்சி வந்தாலும் அந்த குட்டியும் தலைவி கழுதை புலியோடைய குட்டியா தான் இருக்க முடியும் இந்த எல்லா கஷ்டத்தையும் தாண்டி ஒரு ஆண் கழுதை புலி குட்டி வளர்ந்து வந்தாலும் இனப்பெருக்கு காலம் வரும்போது அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய அந்த குட்டியோடைய தாயே அந்த கழுதை கழுதைப்புலிய இருந்து விரட்டி விட்டுரும் இந்த மாதிரி விரட்டப்பட்ட ஆண் கழுதை புலிய வேற ஒரு கூட்டத்துல மற்ற புலிகள் சேர்த்துக்கிட்டா பிரச்சனை இல்லை சேர்க்காதுன்ற பட்சத்துல அதோடைய வாழ்க்கை கேள்விக்குறிதான்